வீடியோவில் பெண்கள் பாதுகாப்பிற்காக என்னென்ன மாதிரியான சட்டங்கள் உள்ளன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இந்தியாவில் மட்டுமில்லை, உலகம் முழுக்க ஐநா சபையால் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்கு சர்வதேச சட்டம் இருக்கிற விஷயத்தை நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த சர்வதேச சட்டத்தை இந்திய அரசும் ஏற்றுக்கிட்டு இருக்கு. இந்த பெண்கள் பாதுகாப்புக்கான சர்வதேச சட்டத்தை சிடா சட்டம் என்று சொல்கிறோம். ஆங்கிலத்தில் கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் எகெயின்ஸ்ட் விமன், அதாவது இதனுடைய முதல் எழுத்துக்களை சுருக்கி CETAW அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக சிடா சட்டம், சர்வதேச சட்டம்னு சொல்கிறோம். இந்த சர்வதேச சட்டத்தை இந்திய அரசு ஏற்றுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று ஆங்கிலத்தில் சொல்கிற இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கு நிறைய சட்டப்பிரிவுகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறதுனா, எந்த வகையிலும் ஆணுக்கு பெண் பாகுபாடு பண்ணக்கூடாது, எந்த வித பாகுபாடுக்கும் பெண்ணை உட்படுத்தக்கூடாது, ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த அரசியல் நிர்ணய சட்டத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்புக்குன்ட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் என்னென்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குன்ட்டு நாம் நிறைய வீடியோக்கள் மூலமாக பார்க்க போகிறோம். முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, திருமணமான பெண்கள் ஆகட்டும் அல்லது திருமண உறவு இல்லாட்டியும் ஒரு ஆணோடு சேர்ந்து வாழ்கிற, ஒரு வீட்டில் சில காலமாவது சேர்ந்து வாழ்கிற ஒரு பெண் ஆகட்டும் அல்லது ஒரு சகோதரியோ தாயோ இல்லை வேறு எந்த ஒரு பெண்ணோ ஒரு வீட்டில் பிற நபர்களோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு பெண் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன மாதிரியான சட்டத்தில் பரிகாரத்தை கேட்கலாம், பிரச்சனைகள் எதுவானாலும் நீதிமன்றத்தை அணுகலாம், விரைவாக எப்படி பரிகாரம் கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுகிற ஒரு மிக சமீபத்தில் வந்த சட்டம் என்னென்னா, குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம். முதல்ல எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் ஏதாவது பெண்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டால் யாரும் அவ்வளவா அதில் தலையிட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க ஃபேமிலி மேட்டர், நாம் எப்படி அதில் இன்டர்ஃபியர் ஆகிறது, நாம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. ஆனால் இந்த குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள அப்படின்னா கூட எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு பெண்ணும் தாயோ மனைவியோ சகோதரியோ மகளோ எப்படிப்பட்ட உறவு இருந்தாலும் எந்த ஒரு ஆண்மகனும் அந்த பெண்ணை எந்தவித வன்முறைக்கும், அதாவது உடல் ரீதியிலோ மன ரீதியிலாகவோ இல்லை சொத்து சம்பந்தமாகவோ எந்த விதத்திலும் அந்த பெண்ணை வன்முறைக்கு ஆளாக்கக்கூடாது, சித்திரவதை செய்யக்கூடாது, அந்த பெண்ணை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு பெண் அந்த வீட்டில் தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு ஆளாகிட்டு இருக்கா அப்படின்னாக்க என்ன செய்யலாம் அந்த பெண்? ரொம்ப எளிமையான ஒரு பெட்டிஷன், ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி, இப்போ நீதிமன்ற விலை ஒட்டி ஒரு பெட்டிஷனை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்கன்னா, அவங்க இடத்துல பக்கத்தில் இருக்கிற நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்கன்னா, அந்த நீதிமன்றம்
இது சம்பந்தமாக விசாரணை நடத்தும். யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும், உடனடியாக கூப்பிட்டு விசாரிக்கும். அந்த நபர் தொடர்ந்து அந்த குற்றத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா, அந்த வீடு அவர் பெயர்லேயே இருந்தால் கூட, அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த ஆணாக இருந்தால் கூட அந்த வீட்டுக்கு அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த வீட்டிலேயே தங்கலாம். அந்த தவறு செய்கிற நபர் அந்த ஆண் அந்த வீட்டில் தங்கக்கூடாது, அந்த பெண்ணை தொடர்ந்து துன்புறுத்தக்கூடாதுன்ட்டு ஒரு தடை உத்தரவு கூட கொடுக்கலாம். ஆக இந்த குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய நன்மை என்னென்னா, ஒரு இடைக்கால உத்தரவினை நாம் பெண்ணுக்கு வாங்கித்தர முடியும். நீதிமன்றத்து மூலமாக எந்த தவறு செய்த ஆணும் தன்னுடைய சொத்துலேயே கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு கோர்ட் ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் முழுமையான விசாரணை நடத்தி உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இறுதி உத்தரவை நீதிமன்றம் கொடுக்கும். இதுக்கெல்லாம் ரொம்ப டிலே எல்லாம் ஆகாது. இதை நாம் சுருக்கமாக டிவி கேஸ்ன்னு சொல்லுவோம், டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டிவி கேஸ் மிக குறுகிய காலத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே விசாரணை நடத்தணும் அப்படின்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே உத்தரவுகள், இறுதி உத்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இடைக்கால உத்தரவு நம்ம பாதுகாப்புக்கு வாங்க முடியும். 2-3 நாள்களிலே இல்லை, வழக்கு தாக்கல் பண்ண உடனேயே கூட வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லை, அந்த பெண் அந்த பெண்ணை சார்ந்த உறவினர்கள் இல்லை, அந்த வழக்கில் யார் சாட்சிகளாக வருவார்களோ வரக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி யாரையுமே அந்த சம்பந்தப்பட்ட ஆண் எந்த துன்புறுத்தலுக்கும் ஆள்